ஹை கைஸ், வெல்கம் டு டேஞ்சர் கேமிங் சேனல். இன்னும் நம்ம என்ன பார்க்குறோன்னா, எப்பட்றா ஹீரோயிக் போகிறது? நானும் எதோ பண்ணி பார்க்குறேன் ப்ரோ, ஹீரோயிக்கே போக முடியல ப்ரோ, எப்படி தான் ப்ரோ போகிறது அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இதே. நானும் எப்படியோ சர்வே பண்ணி பார்த்து தான் அட்டாக்கிங்கில் இறங்கி பார்த்துட்டேன், அடிச்சியும் பார்த்துட்டேன், தொங்கியும் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. ஒன்றும் இல்லை, டபுள் பண்ணிக்கலாம்ல. ஓகே, எவ்வளோனோ பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ. சர்வே ஒரு இடத்துல உட்காந்தாலும் ஒரு ஹாஃப் அன் அவர் கூட இருந்து பார்த்துட்டேன் ப்ரோ. மேட்ச் அவ்வளோ நேரம் போகாதா? சரி ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு இடத்துல உட்காந்து கூட சர்வே பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் என்னால் ஹீரோய்க்கு போகவே முடியல ப்ரோ. அதுக்கு ஏதாவது டிப் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்குது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யாராவது புதுசாக வந்திருந்தா, அதாவது இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. அப்படின்னா அடுத்தடுத்து வர நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போகிற டிப் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலாம் பார்க்கலன்னா அதை வந்து ஐ பட்டன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். பணபுரம் இல்லடா கூட நம்மளை பார்த்து பயப்படுறான், என்ன காரணம்? அம்மா பசங்க எல்லாம் புலிங்கடா. பணபலம் ஓகே கைஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்னடா அது அப்படின்னா, ஒன்றும் நீங்கள் வந்து ஒருவேளை நான் சொல்கிற ட்ரிக் அண்ட் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம், அப்படி தெரிஞ்சிருந்தால் விட்டுருங்க, அதை பற்றி எனக்கு கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லினு இருக்கேன், ஒருவேளை அது கூட தெரியாத எவ்வளோ பேர் இருப்பீங்க. அதனால் அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கூட தெரியாத போயிடும். ஒருவேளை தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு தெரியாத கூட உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கலாம். அதனால் மேபி யாரும் ஸ்கிப் பண்ணாத, எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அறகுறையை பார்த்துட்டு போய் எதையும் ட்ரை பண்ணிங்க, கன்ஃபார்மாக வராது. ஒரு விஷயத்தில் இறங்கினீங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு உங்களோட கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அது இல்லாமல் ஹீரோயிக் போக முடியும். ஓகே, இப்போ வந்து நான் வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் ஃபஸ்ட்டு டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எங்கே இறங்குவீங்க அதை ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ், ஒரு மேப்புக்கு நீங்கள் ஒரு பிளேஸ் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவீங்க. அந்த பிளேஸில் ஒரு டிப்ஸ் இருக்குது. என்னடா அது அப்படின்னா, அந்த பிளேஸில் எங்கே இறங்கினோடனே கன் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இறங்கினோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக உங்களுக்கு தெரியும் இந்த பிளேஸில் நான் ஆல்ரெடி இறங்குவேன், இந்த பிளேஸில் தான் அடிக்கடி இறங்குறேன், இதில் எங்கே கன் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அந்த கன் கரெக்டாக இறங்கினோடனே கன் எடுக்கிற மாதிரி இறங்கிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எளிமையாக டக்குன்னு அட்டாக் பண்ண முடியும். ஒரு பெரிய பிளேஸே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட அதாவது எனிமிகிட்ட வந்து டார்கெட்டிட்ட வந்து ஒழுங்கான லூட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் ஆகிடும். அவங்க வந்து கன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே போய் நீங்கள் அடிச்சிடலாம். இது ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். ஓகே, ஸ்டீப் நம்பர் 1 வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும் தான் நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு ஃபேவரேட்டான ஒரு பிளேஸ் வச்சுருப்பீங்க, அந்த பிளேஸில் இறங்குங்க. அதில் எங்கே உங்களுக்கு கன் இருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் எனிமி உங்கள் கூடயே இறங்குறாங்க அப்படின்னா பயப்படவே பயப்படாதீங்க, கரெக்டாக போங்க. இறங்கினோடனே அவனை போட்டு முடிச்சு விட்டுருங்க. ஓகே, டிப் நம்பர் 2க்குள்ளே போயிடலாம். அதாவது டிப்பு அதில் ட்ரிக்ஸ் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்து செகண்ட்குள்ளே போயிடலாம். அது என்னடா அது அப்படின்னா, செகண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது ஒரு டேவில் ஃபஸ்ட் மேட்ச் போகிறீங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஓரளவுக்கு சர்வே, அதாவது போயா அடிச்சாகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஓகே, போயா அடிச்சா ஓரளவுக்கு ப்ளஸ் தான். ஓகே, அது ஓரளவுக்கு ப்ளஸ்னு வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியானா, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஓரளவுக்கு டாப் ஒரு 5க்குள்ளே வந்துடணும். என்னடா இது டாப் 5க்குள்ளே, ஏன் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டெய்லி அலவு மிஷின் ஸ்கோர் அப்படின்ற மாதிரி தருவாங்க. அதாவது டெய்லி ஸ்கோர்னு ஒரு 20+ தருவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து டெய்லி அந்த ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதுல உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் நல்ல ப்ளஸ் ஆகும். அதாவது ஒரு 40+ அதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு மேட்ச்சில் போனீங்கனாலே ஓரளவுக்கு போயிடும். நீங்கள் ஃபஸ்ட் மேட்ச் பார்த்ததால இதில் ஒரு என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் ஓரளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஸ்கோர் எப்படி எப்படிலாம் ஏறுது அப்படின்ற மாதிரி. ஓகே, டிப் நம்பர் 2 வந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட் மேட்ச் வந்து நீங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆடியானோம். ஓகே, டிப் நம்பர் 3 போயிடலாம். ட்ரிக்ஸ் நம்பர் 3 என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்குவாடாக போகக்கூடாது. என்னடா இது ஸ்குவாடா டியோ இதுமாரி போகக்கூடாது? ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒருவேளை ஸ்குவாடா இல்லை டியோவை போய் இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு கிலோ இல்லை 2 கிலோ ஒருத்த ஒருத்தான் அடிக்கவே மாட்டான் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒழுங்காக எப்படி என்ன தான் கேம் பிளே பண்ணாலும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதே கேம் பிளே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது லாஸ்ட்டாக வரைக்கும் வந்துருக்கும், ஆனாலும் ஸ்கோர் ஒன்றுமே ஏறலை அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயும் மேக்ஸிமம் சோலோவாக ஆட கற்றுக்கோங்க.
ஏன்னா அதான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுதான் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு ஸ்கோர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால் வந்து நீங்கள் சோலோவாக ஆட கற்றுக்கோங்க. ஏன்னா சோலோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட அதிகம் சோலோவில் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு பிசி பிளேயர் இருந்தாலும் மொபைல் பிளேயர் இருந்தால் மேக்ஸிமம் சோலோவில் தான் ஏற்றுவாங்க. ஏன்னா அதில் தான் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ட்ரிக் நம்பர் 3 முடிஞ்சு. ட்ரிக் நம்பர் 4, அது என்னடா 4 அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேப்பில் ஒரே பிளேஸில் உட்காந்துருக்கத்த விட்டுருங்க. என்ன இதனால் என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதை நல்லா தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இந்த ஸ்கோர் ஏற்றுறீங்கல்ல, அது வந்து தனித்தனியாக கொடுப்பாங்க. அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை, மிஷின் ஸ்கோர்னு ஒன்று தருவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப் ஸ்கோர்னு அது மாதிரி தனித்தனியாக பிரித்து தந்திருப்பாங்க. எனக்கு அது சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அதுமாதிரி பிரித்து தந்திருப்பாங்க. அதில் என்னென்ன நீங்கள் வந்து ஒரே இடத்துல உட்காரப்ப அந்த மேப் ஸ்கோர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து உங்களுக்கு தரவே மாட்டாங்க, அது வந்து ப்ளஸ்ஸே ஆகாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா நீங்கள் வந்து மேப்பில் அதிகமாக சர்வே பண்ணுங்கள். அதாவது மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிளேஸில் தான் எனிமி இருப்பான் அப்படின்னு. உங்களுக்கு பெர்மனான ஒரு ப்ராப்ளமே இல்லை, இந்த பர்கேட்ரி மேப்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதில் எங்கே இருப்பானோ எங்கே போவானுன்னே தெரியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம் நீங்கன்னா மேப்பில் வந்து நல்லா சர்வே பண்ணுங்கள். அதாவது நல்லா ஒரு இடத்துல ஒரு இடம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, நல்லா போங்க. ஒரு மேப்பே ஒரு ரவுண்ட் கூட வாங்கலை, உங்களுக்கு மேப் ஸ்கோர் வந்து நல்லா ப்ளஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ 4th டிப்ஸ் முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து இறங்குங்க, தெரிஞ்ச இடத்துலேருந்து இறங்கி கன் எடுங்க, ஆப்போனன்ட் வந்து கன் எடுக்கிறது முன்னாடி அவங்கள சுடணும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். செகண்ட் டிப்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னடா அது அப்படின்னா டீம்மேட்ஸ்க்குள்ளலாம் போகாதீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். தேர்ட் ஒன் கொடுத்துருந்தா அதுனா மேப் ஸ்கோர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 4th ஒன் கொடுத்துருந்தா அது என்ன கொடுத்துருந்தான் சொல்லியிருந்தேன், அது என்ன ஒன்று டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, டெய்லி வந்து ஃபஸ்ட்டு போடுற மேட்ச் வந்து நல்லா ஜெயிக்கணும் அப்படின்ற 4th டிப்ஸ். அதாவது அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னால் 4th சொல்கிறேன். ஓகே, திரும்ப சொல்கிறப்ப ஓகே 5th டிப்ஸ், அதான் லாஸ்ட் டிப்ஸ்க்குள்ளே போயிடலாம் காய்ஸ். எல்லாம் ப்ரோ நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனாலும் என்னால் கேம் ப்ளே பண்ணி ஹீரோய்க்கு போகவே முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒரு நோ பையில் வர சொல்கிறேங்க. வர சொல்லிவிட்டு நான் எப்பயுமே இந்த ஸ்குவாட் தான் ஆடுவேன் ப்ரோ, டியோ தான் ஆடுவேன்னு சொல்கிறீங்களே, அவங்க கூட வந்து ஒரு அளவுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 10 லெவலுக்கு உள்ளே இருக்காங்க, அது என்ன ரூம் மேட்ச் இதாக, அதாவது ரேங்கட் மேட்ச் போட முடியுமே தெரியல, எத்தனை லெவல் தெரியல, ஒரு 20 லெவலுக்குள்ளே வச்சுக்கோங்களா, அவங்க ஓரளவுக்கு பாட்டாக இருக்குது. அப்போ அவங்க கூட நீங்கள் வச்சு டியோ இல்லை ஸ்குவாட் போகிறப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணி தான் பிளேயர்ஸ் வருவாங்க, அதனால் உங்களுக்கு ஈஸியாக அடிக்க முடியும். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் 5th டிப்ஸ். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு பாட் பிளேயர் கூட போனால் ஓரளவுக்கு உங்களால் வந்து ரேங்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதில் வந்து நீங்கள் இப்போ 5 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 5 டிப்ஸில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது, அது இல்லாமல் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவெலாம் நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஒன்று மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க காய்ஸ். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரே நாளில் எதுவும் பண்ண முடியாது. ஹீரோய்க்கு போகணும் அப்படின்னா ஒரே நாளில் முடியாது, குறைஞ்சி ஒரு 10 தான் ஆகணும் அப்படின்னா அப்படின்னு இல்லை, உங்களோட உழைப்பு தான். அதாவது எந்தளவுக்கு நீங்கள் வந்து கேம் பிளே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நானும் ஹீரோய்க்கு போகணும், அதுக்கு மேக்ஸிமம் எதில் போகணும் கிளாஸ் காலில் போட்டுருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட கேம் பிளே அதில் ஓரளவுக்கு பங்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் மேட்ச்சில் என்ன ஆகும், ஒன்றும் இல்லை, அதில் இம்ப்ரூவ் ஆகும், எனக்கு போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் ஸ்கில் இருக்கோ இல்லையோ மறைஞ்சிருந்தா அடிச்சிருவோம், எனக்கு செம்ம காண்டாகும். வெளியில் ஒரு 30 அங்கே வந்து லாபியில் நிற்கணும், அதுக்கப்புறம் போயிட்டு லூட் கிட்ட அடிக்கிது ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆகிடும், ஒரு 5 வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒருத்தனை போயிட்டு நம்ம எங்கேயா போயின்னு இருக்கப்ப திரும்ப பின்னாடினு மண்டை மேலேயே வச்சுருவோம், அப்போ செம்ம காண்டாகும். இந்த மாதிரி ஏதாவது காண்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதனால தான் நான் வந்து அதிக ரேங்கட் மேட்ச்சே ஆட மாட்டேன். என்னோட சப்ஸ்கிரைபர்லாம் கூப்பிடுவாங்க ப்ரோ, ரேங்கட் மேட்ச் வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி, நான் அந்தளவுக்கு போக மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஓகே, கிளாஸ் கோடனா வாங்கடா அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிச்சுப்பேன். ஓகே, அதனால தான் கிளாஸ் கோடில் நான் எப்பயுமே மேக்ஸிமம் ஹீரோயிக்கில் இருப்பேன். ஓகே காய்ஸ், வந்து வீடியோவை முடிச்சிக்கிறேன், ரொம்ப வளவள குளவளன்னு போனால் நல்லா இருக்காது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து நான் அதிக அடுத்து எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு வரேன். என்ன இதுனா நானாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதால உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு தெரியல, இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா இல்லை இதுமாதிரி ட்ரிக்ஸ் போடுங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ காய்ஸ்.